மேனிலை இரண்டாம் ஆண்டு தொழிற்கல்வி மாணவர்களுக்கு வணக்கம். நாம் அடிப்படை மின் பொறியியல் பாடத்திட்டத்தின் மூலம் மின் பகிர்மானமும் விநியோகம் என்ற தலைப்பில் மின் காப்பு பொருளின் வகைகள் பற்றி நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த மின் காப்பு வகைகள் முழுவதும் மின் பகிர்மானத்துக்கு முக்கியமாக தேவைப்படுவது மின் கடத்திகள், மின் காப்பு பொருள்கள். மின் கடத்திகள், மின் காப்புகள் என்பது சென்ற ஆண்டில் படித்திருக்கு, கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். மின் கடத்திகள் என்பது மிக குறைந்த தரையை கொடுத்து எளிதில் மின்சாரத்தை கடத்துவதற்கு பயன்படுகின்ற அமைப்புக்கு மின் கடத்திகள்னு சொல்கிறோம். அந்த மின் கடத்திகளில் மூன்று வகை இருக்குது: திட வகை மின் கடத்திகள், திரவ வகை மின் கடத்திகள், வாயு வகை மின் கடத்திகள் சொல்கிறோம். திட வகை மின் கடத்திகள் என்பது இந்த மின் பகிர்மான முறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. திட வகை மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு சொன்னோம்னா, போர்சிலின், எபானைட், பீங்கான், தாமிரம், அலுமினியம், இரும்பு போன்றவை மின் கடத்திகள் எடுத்துக்காட்டாகும். இந்த மின் பகிர்மானத்தில் முக்கியமாக மின்சாரத்தை நம்ம கடத்துவதற்கு இரண்டு முக்கியமான குணங்கள் தேவை. ஒன்று, மின்சாரத்தை கடத்துவதற்கு மின் கடத்திகள் என்றும், மற்றொன்று மின்சாரத்தை தாங்கி செல்வதற்கு தடுப்பு சுவதை கொடுத்து கடத்துவதற்கு பயன்படும் மின் காப்பு பொருள் என்றும் இரண்டு முக்கியமான பகுதிகள் உள்ளன. இந்த மின் பகிர்மானத்தை மின் நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து முதன்மை மின் நிலையம் 11 கிலோவோல்ட் என்றும், துணை மின் நிலையம் 33,000 கிலோவோல்ட் என்றும் போன்ற இடங்களில் இந்த மின்சாரத்தை தேக்கி வைத்து கொண்டு மின் கடத்திகள் மூலம் மின் நிலையங்களிலிருந்து மின் நுகர்வோருக்கு மின்சாரத்தை நம்ம பகிர்மானத்தின் மூலம் கொடுக்க வழங்குகிறோம். அப்படி வழங்கும்போது அந்த கடத்திகள் என்பது ஒரு கம்பத்திற்கும் மற்றொரு கம்பத்திற்கும் மின்சாரத்தை கடத்தும் பொழுது தேவைப்படுவது இந்த மின்காப்பு பொருள்கள். இந்த மின்காப்புள் என்பது மிக கடினப்படுத்தப்பட்ட மின்காப்பொருளாக இருக்கும். ஏன்னா இந்த மின்காப்புளுடைய குணங்கள் சொல்லும் பொழுது அதிக இழுவிசையை தாங்கும் சக்தி கொண்டதாக இருக்கணும். அதில் பயன்படுத்துகிற கடத்திகள் பார்த்திங்கன்னா, எஃகுடன் கூடிய வலுப்படுத்தப்பட்ட எஃகுடன் கூடிய அலுமினிய கடத்திகள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு முனை மின் கடத்தியாக இருந்தாலும் சரி, இருமுனை மின் கடத்திகளாக இருந்தாலும் சரி, மூன்று முனை மின் கடத்திகளாக இருந்தாலும் சரி, அந்த கடத்திகளை தாங்கு செல்வதற்கு நெகிழி போன்றவற்றை வெப்பப்படுத்தப்பட்டு நன்கு பதப்படுத்தப்பட்டு கண்ணாடி போன்று பலப்பனவில் மிக வலுப்படுத்த இடத்துல செய்யப்பட்டு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த மின்காப்பொருள் என்பது கம்பத்தில் பொருத்தப்பட்டு மின்சாரத்தை கடத்துவதற்கு பயன்படுகிறது. இந்த மின்காப்புகள் எங்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, கம்பத்தில் உள்ள குறுக்கு சட்டங்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. குறுக்கு சட்டத்தில் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, நேரடியாக கம்பத்தில் பயன்படுத்த முடியாது. ஒரு முனையாக இருந்தாலும் சரி, அல்லது இரண்டு கடத்திகள் இருந்தாலும் சரி, இரண்டு கடத்திகளுக்கும் மூன்று கடத்திகளுக்கும் இடைவெளி இருக்கணும். அப்படி இடைவெளி இருக்கும்போது அந்த குறுக்கு சட்டத்தில் துளைகள் இடப்பட்டு மின்காப்புகளுக்கு இடையில் குறுக்கு சுற்று ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த மின்காப்பு பொருள்களை, லைன் மின்காப்பு பொருள்களை அங்கே அமைக்கிறாங்க. அந்த லைன் மின்காப்புகளுடைய அமைப்பை பொறுத்து இங்கே 5 வகைகளாக பார்க்குறோம். 1, சிறுகாணி வகை, பின் இன்சுலேட்டர் என்று அழைக்கலாம். இது போர்சிலின் என்ற பீங்கான கண்ணாடி வழங்கப்பட்டு சீனா களிமண்ணால் வெப்பப்படுத்தப்பட்டு உருக்கி மிக கடினமான மின்காப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் மையத்தில் பின் பயன்படுத்தப்பட்டு பள்ளங்களோட்டம் அமைக்கப்பட்டிருக்கும். 2, தொங்கல் வகை அல்லது வட்ட தகடு வகை, தகடு மற்றும் இணைப்பு வகை. சில டைமில் கொஸ்டினில் கேட்கலாம், லைன் மின்காப்பொருளில் தொங்கை வகை அல்லது வட்ட தகடு வகை, அதன் வகைகள் யாவை அப்படின்னு கேட்கும்போது இந்த 3 ஆன்சர் எழுதணும். கேவலட் வகை மின்காப்பொருள்கள், கூட்டு மூடி வகை மின்காப்பொருள்கள்,
தகடு மற்றும் இனிப்பு வகை மின்காப்புகள் நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க. கேள்வி கேட்கும் பொழுது ஒரு மதிப்பினாக்கள்ல இந்த க்வெஸ்சனை கேட்கலாம். அடுத்தது மூன்றாவது திரிபு வகை மின்காப்புகள், நான்காவது வந்து பூட்டு வகை மின்காப்புகள், ஐந்தாவது வந்து இழுபிடி வகை மின்காப்புகள். இப்ப இந்த ஐந்து மின்காப்புகளும் மின் நிலையங்களிலிருந்து மின் பகிர்மானத்திற்கு மின்சாரத்தை கடத்துவதற்கு இந்த மின்காப்புகள் பயன்படுத்த இன்சுலேட்டர்ஸ் பயன்படுத்துகிறது. இப்போ ஒவ்வொரு வகை இன்சுலேட்டர்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 33 கிலோ வோல்ட் மின் நிலையங்கள் இருக்குது, 11 கிலோ வோல்ட் மின் நிலையங்கள் இருக்குது. அப்போ அந்த மின் நிலையங்கள் கேட்டவாறு இந்த லைன் மின்காப்புகளை பயன்படுத்தி மின் பகிர்மான முறையில் மின் விநியோகத்திற்கு மின்சாரத்தை அளிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வகை மின்காப்புகளை நம்ம பார்க்குறோம். முதல்ல பார்க்குறது வந்து சிறுகாணி வகை மின்காப்பான். நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம், பின் இன்சுலேட்டர் என்று அழைக்கிறோம். இங்கிலீஷில் வந்து பின் இன்சுலேட்டர். நீங்கள் பாருங்கள், இது பீங்கான் போன்று அமைக்கப்பட்டுள்ளது. மையத்தில் அந்த கடினப்படுத்தப்பட்ட இரும்புக்கினால் புலப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பின் இன்சுலேட்டரில் ரெண்டு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்று ப்ரௌன் கலர் இருக்குது, இன்னொன்று ஒயிட் கலர் இருக்குது. ரெண்டுமே இந்த லைன் காப்பான் இன்சுலேட்டர் தான், மின்காப் இன்சுலேட்டர் தான். இது கம்பத்தினுடைய குறுக்கு சட்டத்தில் நிறுவப்பட்டிருக்கும், இடைவெளியிட்டு நிறுவப்பட்டிருக்கும். அது மூன்று மின் கடத்திகளுக்கும் இடையில பயன்படுத்தலாம், இரண்டு மின் கடத்திலும் பயன்படுத்தலாம். முதல்ல இந்த குறுச்சட்டத்தில் இந்த இன்சுலேட்டர் பொருத்தி மேற்படுத்தல பள்ளங்கள் வெட்டப்பட்டிருக்கும். எதுக்கு இது பயன்படுத்துகிறாங்கன்னா, பூமிக்கடியில் அந்த கம்பம் நடும் பொழுது அந்த மின்சாரமானது கம்பத்தின் வழியாக மின் எதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு தான் இந்த இன்சுலேட்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இதன் மேற்பகுதியில் பள்ளம் வெட்டப்பட்டு இரண்டு அல்லது மூன்று பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மின் கடத்திகளை இணைப்பு கொடுப்பாங்க. அதில் கடத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். கம்பத்தின் குறுச்சட்டத்தில் நிறுவப்படுகிறது, ஒவ்வொன்றுக்கும் இடைவெளிட்டு இருப்பாங்க. ஏன்னா குறுக்கு சுற்று ஏற்படாமல் இருப்பதற்காக இடையில் அதில் கடத்தியான வைக்கப்படுது. நேராக செல்லும் கடத்திகளை தாங்கி பிடிக்க பயன்படுது. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மின் கடத்திகளை தாங்கி பிடிப்பதற்கு இது பயன்படுத்துகிறது. இந்த இன்சுலேட் என்பது 440 வோல்ட் மின்னழுத்தத்தில் பயன்படுத்தலாம், 11 கிலோ வோல்ட் மின்னழுத்தத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது வீடுகள், நிலத்தில் உள்ள பம்ப் செட்டுகள், தெருவிளக்குகள், மின்கம்பங்கள் போன்ற இடங்களில் இந்த இன்சுலேட்டரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து தொங்கல் வகை அல்லது வட்டத்தட்டு வகை சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். நல்லா பாருங்கள், இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். தொங்கல் வகை அல்லது வட்டத்தட்டு வகை சஸ்பென்ஷன் டைப் ஆஃப் இன்சுலேட்டர். இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மிக உயர் அழுத்த ஹை வோல்டேஜ், மிக அதிக மின்னழுத்தம் தேவைப்படுறதுனால தான் இந்த மின் இன்சுலேட்டரை பயன்படுத்துகிறோம். இந்த மின்காப்பு இன்சுலேட்டரை பயன்படுத்துகிறோம். பெரிய பெரிய டவர்களில் அதாவது உத்திர கோபுர கம்பம், பெரிய பெரிய டவர்களில் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன், அதிக அழுத்த மின்னழுத்தங்களை கடத்துவதற்கு பயன்படுகின்ற இந்த கோபுரங்களில் இந்த இன்சுலேட்டரை பயன்படுத்துகிறோம். இதில் படத்தில் பாருங்கள், ஒவ்வொரு மேற்படுத்தலிருந்து வட்டத்தகடு குறிப்பாக ஒரு 7 இன்சுலேட்டர்ஸ் ஒன்றாக இணைத்து, ஏன்னா மிக அதிக தொலைவில் மின்சாரத்தை கடத்துவதற்கு பயன்படுத்தால அந்த இழுசை தாங்கும் சக்தி இதற்கு இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான விலை இந்த வட்டத்தகடு இன்சுலேட்டர் இணைப்பு கொடுத்து இழுசை தாங்கங்களுக்கு இந்த படத்தில் பார்க்காம மின் காப்பான். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தீப்பொறி அலாரம் அப்படின்னு இருக்கும், அது கிண்ணம் போன்று அமைக்கப்பட்டிருக்கும், ஒன்று ஒன்று படிக்கிற மாதிரி. அது கீழ்ப்புறத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மின் கடத்திகளை இணைப்பு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த மின் காப்பானில் ஏதாவது ஒன்று பழுதடைந்தால் அதனுடைய தொங்கல் ஏற்பட்டு இரண்டு லைனும் குறுக்குச்சிட்டு தீப்பொறி அலாரம் உண்டாகும். அப்போ தீப்பொறி அலாரம் உண்டாகும்போது இங்கே இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேடியாக கண்கூடாக தெரிந்து கொள்வதற்கு இந்த தொங்கல் வகை அல்லது வட்டத்தகடு வகை இன்சுலேட்டர் நம்ம இந்த மின் கடத்திகளை பயன்படுத்துகிறாங்க. இதை பாருங்கள், உருக்கு உத்திர கோபத்தின் குறுக்குச்சட்டத்தில் தாங்கும் விதமாக அமைப்பட்டிருக்கும். கடத்தியான அடிப்பாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கும், மரத்தெல்லாம் வந்து நேடியாக இருக்கும். இது வந்து கீழ்ப்புறத்தில் அடிப்பாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். அதிக தொலைவில் உள்ள மின்சாரத்தை கடத்துவதற்கு இந்த தொங்கலைக்கு வட்டத்தகடு இன்சுலேட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது வழங்கும் இடத்துக்கு ஏற்ப தேவையான வட்டத்துகள் தொடராக உலோக இணைப்பு மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். உலோகனா கடத்திகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு வட்டத்தட்டு 11 கிலோ வோல்ட் வரை தாங்கக்கூடியது அப்படின்னா பாருங்கள், இதில் எவ்வளோ வட்டத்தில் அமைச்சிருக்காங்க பாருங்கள், இணைச்சிருக்காங்க பாருங்கள். அதிக அழுத்தத்தில் உள்ள ஹை வோல்டேஜ் தாங்கக்கூடிய இந்த இன்சுலேட்டரானது இந்த உருக்கு உத்திர கோபுரத்தில் பெரிய பெரிய டவர்கள் பார்த்திங்கன்னா இருக்கும், நிறைய இடைவெளி கிலோமீட்டர் தொலைவு தேவைப்படுறதுனால இந்த மின்னழுத்தத்திற்கு ஏற்ப இந்த வட்டத்தட்டு இன்சுலேட்டர்ஸ் மின் காப்பான் பொருத்தப்பட்டிருக்கும். இது தேவை நேர்ப்புக்கு ஏற்ப வட்டத்துக்களை தொடராக இணைத்துக்கலாம். எவ்வளோ நாள் நம்ம இணைச்சிட்டு போகலாம், எவ்வளோ மின்னழுத்தம் தேவைப்படுது, இழுசை தாங்குதோ அந்த இழுசத்தை ஏற்ற மாதிரி வட்டத்தில் இணைப்பு செய்வதற்கு இது ஒரு நல்ல வகை. உறுதியான
இன்சுலேட்டராக இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிறது நம்ம கேவ்லெட் வகை லைன் இன்சுலேட்டர், கேவ்லெட் டைப் இன்சுலேட்டர். இது பார்த்தீங்கன்னா அது வட்டவடியில் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு முக்கியமான பயன்பாடு என்னன்னா, அம்சம் என்னென்னா, மற்ற இன்சுலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உடைந்தாலோ அல்லது வீரல் எடுத்தாலோ அந்த லைன் இன்சுலேட்டர் என்பது மின்சாரத்தை கடத்தும், அங்கே வந்து பழுது ஏற்படும். அதனால் என்ன பண்ணால், இந்த வகை இன்சுலேட்டர் என்பது ஒரு இடத்துல உடைஞ்சா கூட அந்த கடத்தியானது கீழே விழாது. ஆனால் மற்ற இடத்துல அந்த பீங்கான்லாம் உடஞ்சிச்சுன்னா, வீரல் விடுச்சுன்னா அந்த கடத்தி கீழே ஏற்படும், பாதிப்பு உண்டாகும், மின்னதிச்சு ஏற்படும். அப்போ குறுக்குச்சுட்டு ஏற்படும் பொழுது அந்த வோல்டேஜ் வந்து அங்கே பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த ஏவலட் வகை டைப் பாருங்கள், படத்தில் கட்டப்பட்டுள்ள பிறகு இதன் ஒவ்வொரு பகுதியும் போஸ்டில் செய்யப்பட்டிருக்கும். போஸ்டில் மட்டும்தான் இருக்கும். இதை வட்டவடியில் பொருத்தப்பட்டு நடுப்பகுதியில் யூ வடிவ பள்ளமட்டப்பட்டிருக்கும். அதில் இணைப்பு கொடுத்து கம்பத்திலிருந்து இணைப்பு கொடுத்து அதன் முனைப்பகுதியில் யூ என்ற வடிவில், யூ என்பது என்னென்னா ஆங்கில எழுத்தின் கேபிட்டல் லெட்டர் யூ என்ற வடிவத்தில் பள்ளமட்டப்பட்டிருக்கும். கம்பத்திலிருந்து இணைக்கப்பட்டு அந்த வட்ட வடிவ போஸ்டில்னால் செய்யப்பட்டு மையத்தில் யூ வடிவ அமைப்பில் உலோக இணைப்பை பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட தகடுகள், வட்ட தகடுகள் மரியாதைகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இன்சுலேட்டரில் மின்காப்பான் என்பது அந்த இன்சுலேட்டர்ஸ் உடைந்தாலும் பழுது ஏற்பட்டாலும் என்னென்னா, இதில் முக்கியமான அம்சம் அந்த மின் கடத்தியானது கீழே அருந்து விழாது, துண்டிக்கு ஏற்படாது. அந்த மாதிரி இன்சுலேட்டர் தான் இந்த ஏவலட் வகை இன்சுலேட்டர் என்று அழைக்கிறோம். இங்கே இது இன்சுலேட்டர் எங்கே பயன்படுத்துறோம்னா, கம்பங்களில், மின் நிலையங்களிலும், மின் மாற்றிகளிலும் இந்த வகை இன்சுலேட்டரானது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த வகை இன்சுலேட்டர் லைன் மின் காப்பான், கூட்டு மூடி வகை இன்சுலேட்டர், சிமெண்டட் கேப் டைப். சிமெண்டட் கேப் டைப் என்னென்னா, இன்சுலேட்டர் வந்து இழுவிசை தாங்கும் பொழுது கம்பங்களும் பார்த்தீங்கன்னா அதில் உடையாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மின் கம்பங்கள்லாம் இப்போல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறது பார்த்தா மின் கம்பம் தான், கான்கிரீட் கம்பம். கம்பங்கள் வகைகள் போகும்போது இரும்பு கம்பம் இருக்கும், உத்திர கோபுரம் இருக்கும், மரக்கம்பம் இருக்கும். அது இருந்து நம்ம 11 வகுப்பில் படுத்திருக்கோம், 3 வகுப்பில் படுத்திருக்கோம். இந்த கான்கிரீட் கம்பம் பார்த்தீங்கன்னா ஜல்லி சிமெண்ட் கம்பிகள் போட்டு நன்றாக பதப்படுத்தப்பட்டு அந்த கம்பத்தின் மூலம் மின்சாரத்தை கடத்தாமல் இருப்பதுக்கு தான் அந்த சிமெண்ட் கம்பம், கான்கிரீட் கம்பம் பயன்படுத்துகிறாங்க. எல்லா இடங்களிலும், துணை மின் நிலையங்களும் சரி, பவர் டிரான்ஸ்மிஷன் சரி, வீடுகள் மின் வழங்குறதுலையும் சரி, நிலநீர் பகுதிகளில் அமைக்கிற மின் பகிர்மானம் சரி, இந்த கம்பங்கள் அனைத்தும் மின் பகிர்மானம் செய்யும் பொழுது கான்கிரீட் கம்பம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன் அதை இங்கே சொல்கிறேன்னா, சிமெண்டில் வந்து போடும் பொழுது அந்த கம்பங்களானது மின்சாரத்தை கடத்தா பொருள், மின்சாரத்தை கடத்தா திடப்பொருளில் பார்க்கும் பொழுதுனா இந்த மரம் மின்சாரத்தை கடத்தா பொருள், சிமெண்ட் அதாவது இந்த சிமெண்ட்டு கல் இதெல்லாம் வந்து மின்சாரம் கடத்தா பொருள், பீங்கான் மின்சாரம் கடத்தா பொருள், கண்ணாடி மின்சாரம் கடத்தா பொருள். கண்ணாடி மிக சீக்கிரமாக பழுது தெரியும். ஆனால் இந்த துத்தநாக முசை இரும்பு தகடு, அங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்குது, இரும்பு தகடு கீழ்பத்தில் சிமெண்ட் போட்டு திருகாணி மரையாணி போட்டு மெல்ட் பண்ணி மொத்தம் நல்லா பண்ணி வெப்பப்படுத்தி பதப்படுத்தி முதலே உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த மரையாணி வந்து கீழே ட்ரை பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாலும் கீழே கூட்டு மூடி வகை, இது பேர் வந்து சிமெண்டட் கேப் டைப். கூட்டு மூடி வகை மின்காப்பு ஒவ்வொரு பகுதியிலும் போஸ்டலாக செய்யப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்டலேட்டும் போஸ்டலினால் செய்யப்படும். அந்த போஸ்டல்னா என்னென்னா மின்காப்பான், மின்சாரத்தை கடத்தா பொருள். இதன் மேல் பக்கத்தில் கேலனைஸ்டர் வார்பிரிம்லாம் செய்யப்பட்டிருக்கும். வார்பிரிம்பு என்பது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள். அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் வந்து கீழ்ப்புறத்தில் மின்னதிச்சு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் சிமெண்டினால் போஸ்டலினால் நன்கு பதப்படுத்தப்பட்டு செய்யப்பட்டிருக்கும். அந்த செய்யப்பட்ட மூடியான சிமெண்ட் போசல் எஃகு திருகாணி மூலம் அடிப்பகுதியில் உள்ள உட்புறாக வைத்து சிமெண்ட் போசப்படுகிறது. இது எந்த காலத்திலும் பழுதடையாது. இது அதிகமாக உயர் மின்னழுத்தத்துலையும் கோபுரங்களிலும் இந்த வகை இன்சுலேட்டர், மூடி வகை இன்சுலேட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. மழைக்காலங்களோட கீழே வந்து தண்ணீர் உறிஞ்சாமல் இருப்பதற்கு இந்த கூட்டு மூடி வகை இன்சுலேட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது எஃகு திருகாணி மறுமுனை அடுத்த அலகின் வார்பிரிமின்ல மூடியில் உள்ள குழாயில் பொறுத்து வண்ணம் பந்து வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா மற்ற இன்சுலேட்டரோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக இணைப்பு கொடுப்பதற்கு வட்ட வடிவில் பொருத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து அதிகமாக பெரிய பெரிய மின் நிலையங்களில் இந்த வகை இன்சுலேட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். அதிக தொழிலுள்ள இன்சுலேட்டரில் இந்த நன்கு இழுவிசை தாங்கக்கூடிய இடங்களில் இந்த வகை இன்சுலேட்டரானது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிற இன்சுலேட்டர் அகடு மற்றும் இணைப்பு வகை, கோர் அண்டு லிங்க் டைப் இன்சுலேட்டர். இந்த கோர் மற்றும் இணைப்பு வகை இன்சுலேட்டர் சொல்லும் பொழுது, இது அகடு மற்றும் இணைப்பு வகையாக மின் வேலட் மற்றும் கூட்டு முடி வகையினை சேர்ந்த அமைப்பாகும்.
இதுவும் அது வந்து சிமெண்டால் பூசப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ளது. சமச்சீரான போசல் வட்டத்தட்டு உலோக உருளை மூலம் இணைக்கப்படுகிறது. இந்த உலோக உருளையானது போசல் வட்டத்தட்டு முழுவதும் ஒட்டி கொண்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுது. இது வெப்பத்தால் பாதிப்படையாது. சிலதான் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகரிக்கும் பொழுது உருகி அல்ல வெப்பத்தினால் விரிவடைந்து கீரல் ஏற்படும், உடைகின்ற வாய்ப்பு ஏற்படும், நீண்ட நாளுக்கு நீடித்து உடைக்காது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் சரி, காற்றாலும் மழையாலும் சரி, இந்த இன்சுலேட்டர் தாங்குவதற்கு மிக உறுதியான இன்சுலேட்டராக இது பயன்படுகிறது. அதான் பேர் என்ன, இணைப்பகை இன்சுலேட்டர் சொல்கிறோம். இந்த இன்சுலேட்டர் வந்து இதுவும் இந்த உயர் மின்னழுத்தங்கள் கடத்தினங்களில் மின்பகிர்மான செய்யணுங்களில் இந்த வகை இன்சுலேட்டரானது மின் காப்பானது பயன்படுத்தப்படுது. அடுத்த இன்சுலேட்டர் திரிபு வகை இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் டைப். இந்த திரிபு இன்சுலேட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போலாம் அதான் இந்த திரிபு வகை தான் எங்கன்னா கம்பத்தில் ஏறி வேலை செய்யும் பொழுது அந்த இன்சுலேட்டர் மாட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேல்புறத்துக்கு கடத்தும் பொழுது வெயிட் அதிகமாக இருந்தால் அதில் வந்து பாதிப்பு ஏற்படுது, உடையிற வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வெயிட்டையும் குறைக்கணும், என்னால் நீட்டி உடைக்கணும், அவருடைய இடையை குறைக்கணும், செலவும் குறைய இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்து எளிதாக இருக்கிறதுக்கு இந்த திரிபுகை இன்சுலேட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த திரிபுகை மின்காப்பு என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவெளிகள் ரொம்ப கடினமான இடம், கம்பம் நடாத கம்பங்கள் அமைக்கின்ற இடத்தில் தவிர அதிக இடைவசி தேவைப்படுறவங்களில் மிக குறுகலான இடத்துகளிலும் வெகு தொலைவில் ஆறுகள் போன்ற இடங்களில் இந்த வகை பின் இன்சுலேட்டர் அதாவது ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர் மின்காப்பு பொருள்கள் பயன்படுத்துகிறது. இதில் பார்த்தீங்கன்னா கம்பத்திலிருந்து மேற்படுத்தல கிடைமட்டமாக திரிபுகை மின்காப்பன் பொருத்தப்பட்டு கிண்ணம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். இதன் முன்பக்கத்தில் கடத்திகள் இணைக்கப்பட்டு அதிக இழுசை தாங்குவதற்கு இந்த திரிபுகை இன்சுலேட்டர் பயன்படுகிறது. இந்த இன்சுலேட்டரானது ஆறுகளை கடக்கக்கூடிய இடங்களிலும் 11 கிலோவால்ட் வரையில் மின்காப்பங்களும் பயன்படுத்துகிறோம். அதனால் சொன்னேன் இந்த திரிபுகை என்பது மிக முக்கியமான மின்காப்பான். இடைவெளி குறைவான இடங்களிலும் மின்கம்பம் அமைக்க முடியாத இடங்களிலும் வெகு தொலைவில் இடங்களிலும் இந்த திரிபுகை இன்சுலேட்டரானது பயன்படுத்தப்படுகிறது. ஆறுகளின் குறுக்கே நீண்ட இடைவெளி தூரங்களில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்காப்பான்களை தொடராக இணைத்து பயன்படுத்தப்படுகிறது. இழுவிசை அதிகமாக உள்ள இடங்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்காப்பான்கள் இணைப்பாக இணைத்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த திரிபுகை இன்சுலேட்டர் தான் இந்த வகைப்பில் எல்லா இடங்களிலும் இதில் எடை வந்து குறைவாக இருக்கும், இணைப்பு செய்வதற்கு எளிதாக இருக்கும். அதனால் இந்த வகை இன்சுலேட்டரை அதிகமாக மின் நிலையங்களில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த இன்சுலேட்டர் பூட்டு வகை இன்சுலேட்டர், ஷேக்கல் இன்சுலேட்டர் நடத்துனது. இந்த ஷேக்கல் இன்சுலேட்டர் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பத்திலிருந்து மரையாணிகள் மூலம் பூட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சுலேட்டரும் இணைப்பு கொடுத்து லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லாக் பண்ணிட்டு அதுதான் வந்து பூட்டு வகைன்னு சொல்கிறோம், ஷேக்கல் இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர் வந்து நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், கிடைமட்டமாக பயன்படுத்திக்கலாம், செங்குத்தாகவும் பயன்படுத்திக்கலாம். இது பேர் என்னென்னா பூட்டு வகை மின்காப்பான். தமிழில் சொல்லும்போது பூட்டு வகை மின்காப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பூட்டு வகை மின்காப்பான் ஷேக்கல் இன்சுலேட்டர். இது நம்ம அதிகமான இழுசை தாங்குவதற்கும் இந்த வகை மின்காப்பொருள் மின்காப்பான் பயன்படுத்துகிறது. மின்னழுத்தம் அதிகமுள்ள மின் விநியோகத்திற்கு பயன்படுகிறது. இதனை நேர்குத்தாகவோ அல்லது கிடைமட்டமாகவோ நிலையில் வைத்து பயன்படுத்தலாம். அடுத்து வர்றது வந்து தடுப்பு வகைன்னு சொல்லலாம் அல்லது இழு வகைன்னு சொல்கிறோம். இது முன்னே பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் இன்சுலேட்டர்ஸ், கம்பங்களில் அதாவது மரக்கம்பம், கான்கிரீட் கம்பம், உருத்திர கோபுர கம்பம், அடுத்து இந்த கம்பங்களில் மின் நிலையங்களில் குறுக்கு சட்டங்களை ஏற்படுத்தி அந்த குறுக்கு சட்டங்கள் மூலம் இன்சுலேட்டரில் பயன்படுத்தி கடத்திகள் மூலம் மின்சாரத்தை பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஆனால் 2 கம்பங்களுக்கிடையே உள்ள இந்த மின் கடத்திகளை இழுவிசை தாங்குவதற்கு முக்கியமாக இந்த தடுப்பு நிறுத்து வகை இன்சுலேட்டர் பயன்படுத்துகிறது. இந்த தடுப்பு நிறுத்த இன்சுலேட்டர் என்பது ஸ்டே இன்சுலேட்டர் அப்படின்னு அழைக்கிறோம் இங்கிலீஷில். இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான இன்சுலேட்டர், எல்லா கம்பங்களுக்கும் இது இம்பார்ட்டன்ட். இந்த இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கம்பங்களில் இன்சுலேட்டரை பொருத்தி அது பின் இன்சுலேட்டரும் சரியும் அது வட்டவடை இன்சுலேட்டரும் சரி திரிபுகை இன்சுலேட்டரும் சரி எல்லா வகை
மின் காப்புலையும் மின் கடத்திகளை பொருத்தும் பொழுது அந்த இழுசை தாங்குவதற்கு எதிர் திசையில ஒரு சப்போர்ட் அமைப்பதற்கு இணைப்பதற்கு தான் இந்த தடுப்பு நிறுத்து வகை இன்சிலேட் சொல்றோம். இந்த தடுப்பு வகை இன்சிலேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் சிலிண்டர் பொருளால் செய்யப்பட்டு நன்கு இழுசை தாங்கக்கூடிய துளைகள் பொருத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும். இரு முனைகளிலும் துளைகள் பொருத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும். இது கடினமான இன்சுலேட்டர், கடினப்படுத்தப்பட்ட தடுப்பு நிறுத்து வகை இன்சுலேட் சொல்றோம். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த தடுப்பு இன்சுலேட்டர் இருந்தால் தான் அந்த மின் கடத்திகளானது காற்றினாலோ அல்லது மழையினாலோ அதிகமாக காற்று வீசும்பொழுது தளர்வு ஏற்படாமல் இழுத்து பிடிப்பதற்கு இந்த வகை இன்சுலேட்டரானது பயன்படுத்தப்படுகிறது. இது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, பூமியிலிருந்து அந்த குறுச்சட்டத்தின் கீழ்ப்புறத்தில் இந்த இன்சுலேட்டர் பயன்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு சொல்லணும்னா, அந்த இன்சுலேட்டர் மூலம் கம்பிகளிலிருந்து கீழ்ப்புறத்தில் மின்சாரத்தை தாக்காமல் இருப்பதற்கு, சில டைமில் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் படையிலிருந்து அந்த குறுச்சட்டம் என்பது இரும்பு சட்டம் பார்பனல் செய்யப்பட்டிருக்கும், அந்த இரும்பு சட்டம் மூலம் மின்சாரத்தை கடத்தலாம். அப்படி அந்த மின்சாரத்தை கடத்தும் பொழுது பூமியில் புதைக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பு நிறுத்த இன்சுலேட்டர் ஆனது கடத்திகள் மூலம் மின்னெதிர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்படி அந்த கடத்தி இன்சுலேட்டர் பகுதியிலிருந்து அந்த கடத்தி குறிச்சல் பயன்படும் பொழுது மின்னெதிர்ச்சி கீழே கடத்தும் பொழுது இந்த இன்சுலேட்டர் மூலம் அது தடுத்து நிறுத்தப்படுகிறது. அதுதான் இந்த தடுப்பு நிறுத்து வகை இன்சுலேட்டர் பேர். குறுக்கு சட்டிலிருந்து இன்சுலேட்டர் மூலம் பழுதடைந்து அந்த கடத்தி, கடத்தினா அலுமினிய கடத்தி, அலுமினிய கடத்தி அருந்து விழும்பொழுதோ அல்லது தொடும் பொழுதோ குறுக்கு சட்டம் மூலம் மின்சாரத்தை இந்த பூமிக்கடியில் புதைக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பு நிறுத்த வகையில் பாய்ந்து செல்லும். அப்படி பாய்ந்து செல்லும் பொழுது அந்த மின்னெதிர்ச்சி இடையில இந்த இன்சுலேட்டர் பயன்படுத்திருப்பாங்க. இதுதான் முக்கியமான இன்சுலேட்டர். அப்போ அந்த மின்கடத்தியானது பயன்படுத்தாமல் தடுப்பு நிறுத்து பூமியில் மின்சாரத்தை தாக்காமல் இருப்பதற்கு இந்த தடுப்பு நிறுத்த வகை இன்சுலேட்டர் பயன்படுத்துகிறாங்க. அதை சொல்லுங்க, தடுப்பு இழுக்கம்பி இணைக்கிடங்களில் பயன்படுத்துகிறது. மின்காப்பானுக்கு தடுப்பு நிறுத்த வகை மின்காப்பா என்ற பெயர். இதுவும் போஸ்டில் தான் செய்யப்பட்டிருக்கோம். இழுசை பொறுத்து மின்காப்பான வடிவமையும், இது 33 கிலோவாட் வரை மின்காப்பான் வந்து மின்கசிவு வராமல் இருப்பது, அதான் சொன்ன மின்கசிவு ஏற்படாமல் இருப்பது தான் இந்த தடுப்பு நிறுத்த வகை இன்சுலேட்டர் பயன்படுத்துகிறாங்க. இது தரையிலிருந்து 3 மீட்டர் தொலைவில் உயரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது வீடுகள், பம்ப்செட்டுகள், மின் நிலையங்கள், மின்மாற்றிகள் பொறுத்த இடங்கள், எங்கெல்லாம் மின்சாரத்தை விநியோகம் செய்கிறோமோ, மின்மாற்றம் பகிர்றோமோ, அந்த கம்பங்களுக்கு ஒவ்வொரு கம்பத்திற்கும் எது திசையில் இந்த தடுப்பு இன்சுலேட்டர் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த தடுப்பு இன்சுலேட்டர் இல்லைன்னா இந்த கடத்திகளானது தளவடைந்து ஒன்றொன்று மோதி குறுக்குச்சுட்டு ஏற்படுத்தும், மின்னெதிர்ச்சி ஏற்படுத்தும், ஷார்ட் சர்க்யூட் ஆகும். நிறையங்களை பார்த்தீங்கன்னா இது ஏனோ தானே என்று இந்த இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கட் பண்ணிடுறாங்க. இடம் தேவைப்படுது, இடைஞ்சலாக இருக்குது, வீடுகளிலும் சரி நிலங்களும் சரி, இதை கட் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு அந்த பாதிப்பு பற்றி தெரியலை. அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீங்கள் அது இல்லைன்னா கம்பங்களானது சாய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இழுசை தாங்க முடியாமல் அந்த மின் கடத்தி பழுதடிய நேரிடும். மேலே இருக்கிற அந்த உயரம் என்பதுன்னா தாழ்வோம், தாழ்ந்து போகும்பொழுது லூஸ் ஆச்சுன்னா கீழே நம்ம நடந்து போகும்போது சரி ஏதாவது தடுப்பும்போது நம்ம கையின் மூலமாக மின்னெதிர்ச்சி ஏற்படுத்தி அதை தொட நேரிடும், மின்னெதிர்ச்சி ஏற்படும். அதுதான் இது முக்கியமான இன்சுலேட்டர். தடுப்பு நிறுத்த இன்சுலேட்டர் நமக்கு அதிகமாக அவசியம் தேவைப்படுது. எல்லா இடங்களிலும் இந்த தடுப்பு வகை இன்சுலேட்டரானது பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது தான் இந்த தடுப்பு நிறுத்தொகை இன்சுலேட்டர், ஸ்டே இன்சுலேட்டர். இது நல்லா மனசில் கவனத்தில் கொள்ளுங்க. எல்லா இடங்களிலுமே பயன்படுத்தக்கூடிய, எல்லா கம்பங்களிலுமே பயன்படுத்தக்கூடிய இன்சுலேட்டர் இந்த தடுப்பு நிறுத்தொகை இன்சுலேட்டர் தான். இது பூமியிலிருந்து பொறுத்த மட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பத்திலிருந்து பொறுத்துவாங்க இன்சுலேட்டரை. ஆனால் இந்த இன்சுலேட்டர் மட்டும் பூமியிலிருந்து 3 மீட்டர் தொலைவில் பயன்படுத்தியிருப்பாங்க. கம்பம் முக்கால் கம்பத்தில் கிராஸ் ஆரத்தில் அந்த குறுக்குச்சரத்தில் பொருத்தி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கம்பங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மின்னெதிர்ச்சி ஏற்படும்.
அதான் சொல்கிறேன்னா தடுப்பு வகை இன்சுலேட்டர். தடுப்பு வகைனா பல வகை காரணங்களில் அந்த மின் கடத்தி அருந்து விடும்பொழுது கீழ்ப்புறத்தில் பாவடி வரியிலோ அல்லது யூ வடிவிலோ அந்த கம்பங்கள் கம்பத்திலிருந்து கடத்திகள் விழுந்து அருந்து விழாமல் தடுப்பதற்கு தடுப்பு இன்சுலேட்டர் அமைப்பாங்க. ரெண்டு போலுக்கு இடையில் அமைச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக மின் பகிர்மானத்தில் மின் விநியோகத்திற்கு அவசியமானது. மின் கம்பங்கள், மின் காப்பான்கள் அவசியமாக தேவைப்படுது. இதை பற்றி நம்ம இன்னொரு முறை பார்க்கும்பொழுது அந்த வகைகளை ஒவ்வொன்றா பார்க்கும்போது இந்த ஐந்து வகைகள் நன்றாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி அது தெரிஞ்சால் அதனுடைய குணங்களாக தெரிஞ்சால் தான் நம்ம அந்த மின்சாரத்தை மின் வசூலுக்கு கடத்த முடியும், இல்லைனா வந்து அந்த இணைப்பு கொடுக்க முடியாது. இந்த மின் பகிர்மா விநியோகத்தில் ஒரு சில வினாக்கள் நம்ம நினைவு கூறலாம். ஆறுகளை கடக்க பயணம் மின் காப்பான், எந்த வகை மின் காப்பான் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த ஐந்து வகை மின் காப்பான் லைன் இன்ஸ்டேட்டரில் எது இது பயன்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்தும்போது கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். பூட்டு வகையா திரி வகையான்னு கேட்கலாம். இல்லை ஆறுகளை கடக்கன்னா மிக குறுகிய இடங்களில் கம்பங்கள் இட முடியாத இடங்களில் பயன்படுத்த வகை தான் அந்த ஆறுகளை கடக்க பயணம் மின் காப்பான், அதாவது திரிபு வகை மின் காப்பான் என்று அழைக்கிறோம். ரெண்டாவது விஷயம், ஊட்டமளிப்பு தொடர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டமளிப்பின் தொடர்னாவே மின்சாரத்தை கடத்துவது, அப்போ மின் கடத்தி தான் ஊட்டமளிப்பு மின் தொடர் என்று அழைக்கிறோம். ஆரோக்கிய மின் கழக முறை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிராமத்தில் கிடையாது, நகரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த மின் பகிர்மானத்துக்கு முக்கியமானது மின் கடத்திகளும் இந்த மின் காப்பானும் தான் முக்கியமானது. இது ரெண்டும் சரியாக பொருந்தலைன்னா மின்சாரத்தை நமக்கு வந்து மக்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியாது, மின் நுகர்வோருக்கு சரியான முறையில் பகிர்ந்தளிக்க முடியாது. அதனால் இந்த மின் பகிர்மானத்தை மின்சாரத்தை பற்றி நன்கு தெரிந்த மின் பணியாளர் மூலம்தான் அதை நம்ம பயன்படுத்தி மக்களுக்கு அதனுடைய குணங்கள், அது மின் கடத்திகள், மின் கடத்தா பொருள்கள் போன்றவற்றை அறிந்து அடுத்த பாடத்தில் நம்ம மற்றவர்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.